சொந்த ராசிலேயே உங்களுக்கு இப்போது குரு இருக்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து சில பேர் வந்து ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே குரு வந்து தான் இருக்கிற இடத்த விட தன்னுடைய பார்வையில் பலத்தை தான் அதிகமாக பலனை கொடுப்பாருன்றது சாஸ்திரம். திருமணமான புதிய தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். இந்த வருஷம் முழுசாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கொடுக்கும். குரு பெயர்ச்சியினுடைய தொடக்கம் உங்கள் வாழ்க்கையில் புது பொலிவான சம்பவங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே அம்சமாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் நிறைய இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விசேஷம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த குரு பெயர்ச்சி இந்த புது வருஷத்தில் ஆரம்பத்திலே வரப்போகிறது ரொம்ப விசேஷம். அதாவது புது வருஷம், சோபகிருது வருஷம், இப்போது பிறந்திருக்கிற புது வருஷம். இந்த புது வருஷத்தில் சித்திரை மாதம் 9ஆம் தேதி சரியாக 22/4/2023 சனிக்கிழமை அன்றைக்கி இரவு 11:24 அந்த நேரத்தில் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நம்ம குரு பகவான் சஞ்சாரம் செய்கிற நேரம் வந்திருக்கு. அதாவது இது நாள் வரைக்கும் மீனத்தில் இருந்த குரு இப்போ தன்னுடைய குரு பெயர்ச்சி மூலமாக மேஷராசியில் வந்து உட்கார போகிறாரு. இந்த புத்தாண்டில் புதிய நிகழ்வாக குரு பெயர்ச்சி நடக்கிறதுனால அனைவருக்கும் புத்தாண்டு எந்த வகையில் இருக்கும், அந்த புத்தாண்டு சார்ந்து வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்றதை பற்றிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல போகிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள். முதல் ராசி மேஷராசி. அருமையான மேஷராசி அன்பர்களே, இந்த அருமையான வந்த நேரத்தில் புது வருஷத்தில் சோபகிருதுன்ற வந்த வருஷத்தில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு எந்த வகையில் இருக்க போகிறது அப்படின்னா, ரொம்ப சிறப்பான ஒரு நேரத்தில் தான் இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறதா அர்த்தம். இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் குரு இருந்தார். மேஷராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் போன காலகட்டம் எல்லாமே வந்து விரயங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருந்த நேரம். ஆனால் இப்போ உங்களுடைய ராசிலேயே, சொந்த ராசிலேயே உங்களுக்கு இப்போது குரு இருக்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து சில பேர் வந்து ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜென்ம குரு அப்படின்றது வந்து சில பேருக்கு நல்லது பண்ணும், சில பேருக்கு கெடுதல் பண்ணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு வந்து 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய குருவே இப்போ உங்கள் ராசியில் வந்து உட்கார்றது, இது ரொம்ப உங்களுக்கு கொடுப்பினை அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். இந்த குருவோடு உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு இதுக்கப்புறம் சில விரயங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சில பிரச்சனைகள், உடல் ரீதியாக இருந்த சில கோளாறுகள் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ விலகிறதுக்கான நேரம் வந்திருக்கு. எப்போவுமே குரு வந்து தான் இருக்கிற இடத்த விட தன்னுடைய பார்வையில் பலத்தை தான் அதிகமாக பலனை கொடுப்பாருன்றது சாஸ்திரம். அந்த வகையில் யாருக்கெல்லாம் ராசியில் வந்து குரு உக்காருதோ அவங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது உங்களுடைய புத்திரஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுனால உங்களுக்கு பிள்ளைகள் வகையில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். அதே மாதிரி திருமணமான புதிய தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது உங்களுடைய கலத்திரஸ்தானம், பெண்களாக இருந்தால் கணவருடைய ஸ்தானம், ஆண்களாக இருந்தால் மனைவி ஸ்தானம், அந்த இடத்த குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகள் அதிகமாக வரத்துக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கொடுக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நல்ல விஷயங்கள், அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய கொடுக்கும். அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதும், இது வந்து உங்களுடைய பூர்வீக ஸ்தானத்தை பார்க்குறதா அர்த்தம். இது வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் எதனால் தடங்கள் பட்டு போயிருந்தால் அந்த வழிபாடுகள் இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பமும், அதே மாதிரி பூர்வீகமான சொத்து விஷயத்தில் இருந்த சில வில்லங்கம் உங்களுக்கு விலகிறதுக்கான சந்தர்ப்பமும், பூர்வீகமாக சொத்து பத்து வாங்குகிற சில சூழ்நிலையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்க போகிறதா அர்த்தம். ஆக இந்த புது வருஷத்தில் குரு தன்னுடைய முழுமையான பார்வை மூலமாக மேஷராசிக்காரங்களை ஒரு முழு மனுஷனாக ஆக்குறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக மேஷராசிக்காரர்களுக்கு
கடன் பிரச்சனை இந்த நேரத்துல அதிகமா தொந்தரவு கொடுக்கிற சந்தர்ப்பம் இல்ல. தொழில வந்து முதலீடு போட்டவங்க தன்னுடைய தொழில் ரீதியா நல்ல ஒரு முயற்சியும் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பமும் நிறைய கொடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நேரத்துல கொடுத்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய ஆண்டு குரு பெயர்ச்சியினுடைய தொடக்கம், உங்கள் வாழ்க்கையில் புது பொலிவான சம்பவங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே அம்சமாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் நிறைய இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷேஷம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க, அதே மாதிரி தன்னுடைய முதலீடு வந்து பேங்க்கில் போட்டவங்களுக்கு அதிகப்படியான சில விஷயங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கும் இந்த நேரத்தில் அதிகமான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும் அப்படின்றதும், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கல்வி செலவுகள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்து அவங்களுக்குண்டான மேல் படிப்புக்குண்டான சில செலவுகள் உங்களுக்கு சரியான வகையில் அமையும்ன்றதும், அதே மாதிரி உங்களுடைய தீர்த்த யாத்திரைகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்றதும், இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் புனிதமான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய சில விஷயங்களையும் நிச்சயமாக கொடுப்பார்ன்றது உண்மை. ஆனால் இதில் ஒரு விசேஷம், ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்மத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு வந்து சரியான முறையில் சாப்பாட்டுக்கான நேரத்தை கொடுக்காது அப்படின்னு மட்டும்தான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஏதோ வெளியில் போகிறீங்க, வெளியில் தங்குறீங்க, அந்த நேரத்தில் சரியான முறையில் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையும் சின்ன சின்ன வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த நேரத்தில் அஜீரண கோளாறுகள் கொஞ்சம் தலை தூக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கொடுக்கும். அதனால் மேஷராசிக்காரர்கள் உணவு கட்டுப்பாடு எந்த வகையில் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அந்த வகை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி மருத்துவ செலவு உங்களுக்கு வந்து அதிகமாக இல்லைன்றதும், மருத்துவ செலவு அடங்கி உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்றதும் மற்ற விஷயங்களுக்கு உண்டான ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய வெளிநாட்டு பயணம் எதனால் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்தால் இந்த நேரத்தில் தொழிலுக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டிய மேஷராசிக்காரர்கள் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுத்துருக்கும். ஆக இந்த புதிய வருஷம் குரு பேச்சுடைய பலன்கள் ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இல்லை. நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் பூரா உங்களுக்கு நடக்க போகிறது. அதாவது குரு பெயர்ச்சி அப்படின்னாவே ஒரு வருஷத்துக்குண்டான பலன்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த புது வருஷத்துடைய சித்திரை மாதம் தொடக்கமே உங்களுக்கு வந்து குரு பெயர்ச்சி கிடைக்கிறதுனால இந்த வருஷம் முழுசாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கொடுக்கும். இதில் ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். அந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சாஸ்திர ரீதியாக நடக்க போகிற ஒரு சின்ன சம்பவம் என்னென்னா, இந்த புது வருஷத்தில் சில நல்ல விஷயங்களை நீங்கள் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் ஆனி, புரட்டாசி, தை, மாசி இந்த நாலு மாதத்தை வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. ஆனால் இந்த நாலு மாதத்தில் நீங்கள் ஒரு புது முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் கார்த்திகை மாதம், பங்குனி மாதம் இந்த ரெண்டு மாதம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புது முயற்சியை தொடங்காதீங்க, புதுசாக எந்த வேலையும் செய்யாதீங்க, அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்காது அப்படின்றதுனால நல்ல மாதத்தில் விஷயத்தை வந்து சிறப்பாக செய்யுங்க. உங்களுக்கு வேண்டாத உஷாரான மாதத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுக்கு பழகிக்கிங்க. மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோட, இந்த குரு பேச்சு சிறப்பாக இருக்க போகிறதுக்கான அம்சங்கள் நிறைய இருக்கிறதுனால ஒரு சந்தோஷமான செய்தியோட நல்ல நிகழ்வோட இந்த வருஷத்தை நீங்கள் அமர்க்கலமாக தொடங்கி அற்புதமாக முடிக்கலான்றதை உங்களுடைய நல்ல வாழ்த்துக்களோட உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.